ஓம் சாந்தி. 1/10/2024 இன்றைய முரளியின் முக்கிய சாரம். இனிமையான குழந்தைகளையும் ஆத்ம உணர்வுடையவராக, அதாவது தேகிய அபிமானியாக இருக்கும் பயிற்சி செய்யுங்கள். இந்த பயிற்சியினால்தான் நீங்கள் புண்ணிய ஆத்மா ஆக முடியும். கேள்வி: எந்த ஒரு ஞானத்தின் காரணமாக குழந்தைகளாகிய நீங்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியுடன் இருக்கிறீர்கள்? பதில்: இந்த நாடகம் மிகவுமே அதிசயமாக அமைக்கப்பட்டுள்ளது. இதில் ஒவ்வொரு நடிகரின் அழியாத பாகம் பொருந்தியுள்ளது என்ற ஞானம் உங்களுக்கு கிடைத்துள்ளது. அனைவரும் தத்தமது நடிப்பை நடித்து கொண்டிருக்கின்றனர். இந்த காரணத்தால் நீங்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள். கேள்வி: மற்றவர்களிடம் இல்லாத எந்த ஒரு கலைத்திறமை தந்தையிடம் மட்டுமே உள்ளது? பதில்: தேகிய அபிமானியாக, அதாவது ஆத்ம உணர்வுடையவராக ஆக்கும் கலை ஒரு தந்தையிடம் உள்ளது. ஏனெனில் அவர் சுயம் சதா தேகிய அபிமானியாக உயர்ந்தவராக இருக்கிறார். இந்த கலைத்திறமை எந்த ஒரு மனிதருக்கும் வர முடியாது. ஓம் சாந்தி. ஆன்மீக குழந்தைகள், அதாவது ஆத்மாக்களுக்கு தந்தை வந்து புரிய வைக்கிறார், தன்னை ஆத்மா என்று உணர வேண்டும் அல்லவா? நான் ஆத்மா ஆவேன், சரீரம் அல்ல என்ற பயிற்சியை முதலில் செய்யுங்கள் என்று தந்தை குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார். தேக அபிமானம் இருந்தது என்றால் தந்தையை நினைவு செய்ய முடியாமல் இருப்பீர்கள். ஆகவே தந்தை கூறுகின்றார், குழந்தைகளே, சத்தியுகத்தில் இந்த படிப்பின் அவசியமே கிடையாது. இந்த படிப்பினையை நீங்கள் அங்கு எடுத்துக்கொண்டு செல்வதும் இல்லை, அங்கு இந்த ஞானத்தையும் எடுத்து செல்வதில்லை, இந்த யோகத்தையும் எடுத்து செல்வதில்லை. நீங்கள் பதீத நிலையிலிருந்து தூய்மையற்ற நிலை, பாவனமாக, அதாவது தூய்மையாக இப்பொழுதுதான் ஆக வேண்டும். முதலிலோ நான் ஆத்மாவேன் என்பதில் உறுதியான நம்பிக்கை கொள்ளுங்கள். உங்களுடைய ஆத்மாதான் இப்பொழுது தமோ பிரதானமாக ஆகியுள்ளது. முதலில் சத்தோ பிரதானமாக இருந்தது, பின் நாளுக்கு நாள் கலை குறைந்து கொண்டே போகிறது. நான் ஆத்மாவேன் என்பது உறுதியாக நினைவில்லாத காரணத்தினால்தான் நீங்கள் தந்தையை மறக்கிறீர்கள். முதன் முதலாக அடிப்படை விஷயமே இதுதான். ஆத்ம அபிமானி ஆகிவிடும் பொழுது தந்தை நினைவிற்கு வருவார், பின் ஆஸ்தியும் நினைவிற்கு வரும். ஆஸ்தி நினைவிற்கு வந்தது என்றால் தூய்மையாகவும் இருப்பீர்கள், தெய்வீக குணங்களும் இருக்கும். உங்களுக்கு ஆத்ம அபிமானி ஆக்குவதற்காக இந்த சமயம் மட்டுமே அவர் வருகிறார். யாருடைய தலை மீது இத்தனை விஷயங்கள் உள்ளனவோ அவர் எப்படி உறங்க முடியும் என்று பழமொழி உள்ளது. நிறைய தொழில்கள் ஆகியவை அளவுக்கு அதிகமாக இருக்கிறது என்றால் அவர்களுக்கு நேரம் கிடைப்பதில்லை. மேலும் யாருக்கு நேரம் இருக்கிறதோ அவர்கள் பாபாவிற்கு முன்னால் புருஷார்த்தம் செய்வார்கள். பரம்பிதா பரமாத்மா ஏதோ ஒரு ரதம் ஆதாரமாக எடுக்கிறார் என்ற பாடல் கூட உள்ளது. மேலும் தன் கூறுகின்றார், ஞானத்தின் கலாசாரம் தனி, பக்தியின் கலாசாரம் தனித்தனியாகும். வரதானம்: பரமாத்மா ஞானத்தின் புதுமையான தூய்மையாய் தாரணை செய்யக்கூடிய அனைத்து பற்றுதல்களிலிருந்தும் விடுபட்டவராவீர்களாக. ஸ்லோகன்: தூய்மையே உங்களது வாழ்க்கையின் அஸ்திவாரம், பூமியே பிளந்தாலும் தர்மத்தை விடாதீர்கள். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி.
தேகியே அபிமானி இன்றைய முரளியில் அதை பற்றி விரிவாக தந்தை கூறுகிறார். அதனை சற்று பார்ப்போம். தந்தை கூறுகிறார், குழந்தைகளே, தேகிய அபிமானியாக, அதாவது ஆத்ம உணர்வுடையவராக ஆக்கும் கலை ஒரு தந்தையிடம் உள்ளது. ஏனெனில் அவர் சுயம் சதா தேகிய ஆத்மாவாக, அதாவது சுப்ரீம் உயர்ந்தவராக இருக்கிறார். இந்த கலைத்திறமை எந்த ஒரு மனிதருக்கும் வர முடியாது. ஓம் சாந்தி. ஆன்மீக குழந்தைகள், அதாவது ஆத்மாக்களுக்கு தந்தை வந்து புரிய வைக்கிறார். தன்னை ஆத்மா என்று உணர வேண்டும் அல்லவா? நான் ஆத்மாவின் சரீரம் அல்ல என்ற பயிற்சியை முதன் முதலில் செய்யுங்கள் என்று தந்தை குழந்தைகளுக்கு புரிய வைத்துள்ளார். தன்னை ஆத்மா என்று உணர்ந்திருக்கும் பொழுது அப்பொழுதுதான் பரமாத்மாவை நினைவு செய்வீர்கள். தன்னை ஆத்மா என்று உணரவில்லை என்றால் பின் அவசியம் லௌகீக உறவினர்கள், தொழில் ஆகியவை தான் நினைவில் வந்து கொண்டே இருக்கும். எனவே நான் ஆத்மா ஆவேன் என்ற பயிற்சி தான் முதன் முதலில் செய்ய வேண்டும். அப்போதுதான் ஆன்மீக தந்தையின் நினைவு நிலைக்கும். தந்தை தன்னை தேகம் என்று நினைக்காதீர்கள் என்று இந்த படிப்பினையை அளிக்கிறார். இந்த ஞானத்தையும் தந்தையும் முழு கல்பத்தில் ஒரே ஒரு முறை அளிக்கிறார். பிறகு 5000 வருடங்களுக்கு பிறகு இந்த அறிவுரை கிடைக்கும். தன்னை ஆத்மா என்று உணர்ந்தீர்கள் என்றால் தந்தையும் நினைவிற்கு வருவார். அரைக்கல்பமாக நீங்கள் உங்களை தேகம் என்று நினைத்திருந்தீர்கள். இப்பொழுது தன்னை ஆத்மா என்று உணர வேண்டும். எப்படியும் நீங்கள் ஆத்மாவாக இருக்கிறீர்களோ அதே போல நான் கூட ஆத்மாவாகவே இருக்கிறேன். ஆனால் சுப்ரீம் உயர்ந்தவனாவேன். நான் இருப்பதே ஆத்மாவாக. எனவே எனக்கு எந்த ஒரு தேகமும் நினைவிற்கு வருவதே இல்லை. இந்த தாத்தாவோ சரீரம் உடையவர் அல்லவா? அந்த தந்தை நிராகாரமானவராவார். இந்த பிரஜாபிதா பிரம்மாவோ சாக்காரி தேகம் உடையவராகிறார். சிவபாபாவின் உண்மையான பெயரே சிவன் என்பதாகும். அவர் இருப்பதே ஆத்மாவாக. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. இன்றைய முரளியில் பாபா பக்தியின் கலாச்சாரம், ஞானத்தின் கலாச்சாரம் இரண்டிற்கும் உள்ளதை புரிய வைக்கிறார். பார்ப்போம். பக்தியின் காலம் ஆரம்பமாகும் பொழுது அதை பக்தியின் கலாச்சாரம் என்று கூறுகிறார்கள். ஞானத்தின் கலாச்சாரம் தனி, ஞானம் மற்றும் பக்தி சேர்ந்திருக்க முடியாது. பகலும் இரவும் சேர்ந்திருக்க முடியாது. பகல் என்று சுகத்திற்கு கூறப்படுகிறது மற்றும் இரவு என்று துக்கம், அதாவது பக்திக்கு கூறப்படுகிறது. பிரஜாபிதா பிரம்மாவின் பகல் மற்றும் பின் இரவு என்று கூறுகிறார்கள். எனவே பிரஜைகள் மற்றும் பிரம்மா இருவருமே அவசியம் சேர்ந்திருப்பார்கள் அல்லவா? பிராமணர்களாகிய நாங்கள்தான் அரைக்கல்பம் சுகம் அனுபவிக்கிறோம், பிறகு அரைக்கல்பம் துக்கம் அனுபவிக்கிறோம் என்பதை நீங்களே புரிந்துள்ளீர்கள். இது புத்தி மூலமாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும். எல்லோரும் தந்தையை நினைவு செய்ய முடியாது என்பதையும் அறிந்துள்ளீர்கள். பிறகும் தந்தை ஆத்மா, தன்னை ஆத்மா என்று உணருங்கள் மற்றும் என்னை நினைவு செய்யுங்கள். அப்பொழுது நீங்கள் பாவனமாக ஆகிவிடுவீர்கள் என்று சுயம் தந்தை புரிய வைத்து கொண்டே இருக்கிறார். இந்த செய்தியை எல்லோருக்கும் சேர்ப்பிக்க வேண்டும், சேவை செய்ய வேண்டும். யார் சேவையே செய்வதில்லையோ அவர்கள் மலர்களாக இல்லை. தோட்டத்தின் எஜமானர் தோட்டத்திற்கு வரும்பொழுது அவருக்கு மலர்கள் தான் முன்னால் வேண்டும். யார் சர்வீசபிள் ஆக
இருக்கிறார்களோ, நிறைய பேர்களுக்கு நன்மை செய்கிறார்களோ, அவர்கள் மலர்கள் ஆவார்கள். யாருக்கு தேக அபிமானம் உள்ளதோ அவர்கள் நாங்கள் மலர்களாக இல்லை என்பதை தாங்களே புரிந்திருப்பார்கள். பாபாவிற்கு முன்னாலோ நல்ல நல்ல மலர்கள் அமர்ந்துள்ளார்கள். பின் தந்தையின் பார்வையும் அவர்கள் மீது செல்லும். டான்ஸ் கூட நன்றாக நடக்கும். ஓம் சாந்தி. தீனா.